தாய் வீடு மே 2021. மீண்டும் கடந்து போகும் யாழ் நூலக எரிப்பின் நினைவுகள். எழுத்து என் செல்வராஜா, குரல் நிருஷா கனகசபை ஹரேந்திரன். யாழ்ப்பாண பொதுசன நூல் நிலையம் கயவர்களின் தீக்குச்சி உரசலால் எரியுண்டு போன எமது கலாசார பட்டகத்தின் 40வது ஆண்டின் சம்பிரதாய நினைவு கூறல்கள் இதோ எமை கடந்து போகின்றன. மீண்டும் ஒரு நினைவு கூறலுக்காக அடுத்த ஆண்டும் மே ஜூன் மாதங்களில் நாங்கள் விழித்துக் கொள்வோம். அதற்கிடையில் மேலும் பல கிடைத்தற்கரிய அரிய ஆவணங்களை நாங்கள் தொலைத்துவிட்டிருப்போம். 1970 வரைக்குமான யாழ்ப்பாண பொதுசன நூலகத்தின் ஆரம்ப கால வரலாறு காசி குலரத்னம் அவர்களால் ஆவணமாக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவந்த ஈழ நாடு நாளிதழில் 1982 ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 19 வரை தொடர்ச்சியாக இக்கட்டுரை தொடர் வெளிவந்தது. இடப்பற்றாக்குறை காரணமாக ஆகஸ்ட் 19 அன்று இனி தொடராது என்ற முடிவு குறிப்புடன் ஈழ நாடு நிர்வாகத்தால் இவ்வரலாறு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அமரர் காசி குலரத்னம் அவர்கள் 1981 எரியூட்டல் வரை அத்தொடரை எழுத தயாராகி இருந்தார் என்பதை நான் அறிந்திருந்தேன். பத்திரிகை தாள் தட்டுப்பாடு என்ற போர்வையின் கீழ் ஒரு வரலாற்று தொடர் பொறுப்பற்ற விதத்தில் பத்திரிகை நிர்வாகத்தினரால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. அமரர் குலரத்னம் அத்தொடரை பின்னர் தொடர்ந்து எழுதி முடிக்கவே இல்லை. இத்தொடர் கட்டுரையே யாழ்ப்பாண பொது நூலக ஆரம்ப கால வரலாற்றை விரிவாக கூறும் முதலாவது ஆவணமாகும். இது பின்னர் எஸ்போ கலாநிதி வே இ பாக்கியநாதன் ஆகியோரின் கட்டுரைகளுடன் யாழ்ப்பாணம் நூல் நிலையம் ஓர் ஆவணம் என்ற தலைப்பில் ஆஸ்திரேலிய மித்ரா வெளியீட்டகத்தினூடாக பிப்ரவரி 1997 வெளியிடப்பட்டிருந்தது. ஈழ நாடு தொடரின் பின்னர் யாழ்ப்பாண மாநகர சபையால் ஜூன் 1984 மீள்விக்க பெற்ற கட்டட திறப்பு விழா ஞாபகார்த்த மலர் என்ற ஆவணம் வெளிவந்தது. பின்னர் 1989 சார்ஸ் ஐங்கரன் என்ற அன்றைய பாடசாலை மாணவனின் அணையாத அறிவாலயம் என்ற நூலக எரிப்பு தொடர்பான சிறிய கவிதை தொகுப்பு ஒன்று வெளிவந்தது. அதன் பின்னர் நீண்டகால இடைவெளியில் 2001 யாழ்ப்பாண பொது நூலகம் ஒரு வரலாற்று தொகுப்பு என்ற என் செல்வராஜாவின் ஆவண நூல் வெளிவந்து ஈழத்தமிழர்களை மாத்திரமல்லாது உலகத் தமிழர்களையும் யாழ் நூலகம் பற்றிய வரலாற்று தேடல்களுக்கு உட்படுத்தியிருந்தது. யாழ் பொது நூலக வரலாறு தொடர்பான பல்வேறு நினைவு பதிவுகளின் எழுச்சியை 2001 பின்னர் பல்வேறு நூல்களின் வழியாகவும் ஆவணப்படங்களின் வழியாகவும் அறிய முடிகின்றது. ரைசிங் ஃப்ரம் த ஆஷஸ் யாழ்ப்பாண நூலகம் அதன் சாம்பலில் இருந்து எழுகிறது. The Jaffna Public Library rises from its ashes. தீ தின்ற தமிழர் தோட்டம், உயில் நூலக கவிதைகள், யாழ்ப்பாண பொதுசன நூலகம் எரிக்கப்பட்ட 34 ஆண்டுகள், உண்மை நிகழ்வுகளின் தொகுப்பு, யாழ்ப்பாண பொது நூலகம் அன்றும் இன்றும், மெமரபிள் டிட்பிட்ஸ் இன்க்ளூடிங் த ஜஃப்னா லைப்ரரி ஃபயர் ஆகிய நூல்கள் நான் அறிந்தவை. நான் அறியாது போன இன்னும் சில யாழ்ப்பாண பொது நூலகத்தின் அளிப்பின் அதன் மூலம் நிகழ்த்தப்பெற்ற கலாசார படுகொலையின் அரசியலை, அந்தந்த சூழல் பற்றிய விழிப்புணர்வை, எமது மக்களிடம் நீங்காத நினைவுகளாக வருடாந்த நினைவு கூறல்களின் வழியாக எடுத்துச் செல்வதில் நாம் அனைவரும் இன்று வரை வெற்றி கண்டு வந்திருக்கின்றோம். இந்த ஆறாவடு நீண்ட காலம் எமது மனங்களில் நிலை கொண்டிருக்கும் என்பதை நாம் அறிவோம். இருப்பினும் இந்த நினைவு கூறல்களிடையே நாம் முக்கியமானதொரு விடயத்தை, யாழ்ப்பாண பொதுசன நூலகத்தின் அளிப்பின் மூலம் நாம் கற்றிருக்க வேண்டியொரு முக்கிய வரலாற்று பாடத்தை 40 ஆண்டு காலமாக கற்றுக்கொள்ள தவறிவிட்டோமோ என்ற மனக்குறை எனக்கு இன்னமும் உண்டு. இத்தகைய நூலக எரிப்பின் வழியாக எமது இனத்தின் கலாசாரத்தை, முது சொத்தை அழித்து துடைத்தெறிய முனைந்த கயவர்களின் விருப்பத்தை இன்று எங்களது அறியாமையினாலும் அக்கறையின்மையினாலும் நாங்களே எங்களது கரங்களில் ஏந்திக் கொண்டிருக்கின்றோம். இன்றளவில் வெள்ளம், சுனாமி போன்ற இயற்கை அழிவுகளாலும், போரினாலும்,
புலப்பெயர்வுகளாலும் முறையான பராமரிப்பின்றியும் நாம் இழந்தவை கணக்கற்றவை என்பதை கண்டறியும் போது இந்த மனக்குறை பூதாகரமாக எழுந்து நின்று நம்மை பயமுறுத்துகிறது. நூலகம் எரிக்கப்பட்டு 40 ஆண்டுகள் கடந்த நிலையில் இன்று வரை நாம் இழந்தவை எவ்வளவு என்பதை தாயகத்தின் நூலகங்களிலும் தனியார் இல்லங்களிலும் பழைய நூல்களை தேடி அலைந்து வரும் என்னை போன்றவர்கள்தான் நன்கறிவர். தோலிருக்க சுளை இல்லாது போகும் ஒரு நிலை அது. ஒவ்வொரு படைப்பாளியும் தனது நூல்கள் எங்கோ ஒரு நூலகத்தில் பாதுகாப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடனேயே வாழ்ந்து மறைந்து விடுகிறான். நூலகம் வேறு, ஆவண காப்பகம் வேறு என்ற உண்மையை அந்த அப்பாவி எழுத்தாளர் மாத்திரமல்லாது எம்மில் பலரும் இன்றளவில் அறிந்திராதது கவலைக்குரியது. பட்டியலாக்கம், பகுப்பாக்கம், டிஜிட்டலைசேஷன் என்று நூலக தொழில்நுட்பங்களில் அக்கறை செலுத்தும் அளவுக்கு எமது நூலக கல்வியியலாளர்கள் கூட நூலகமும் சமூகமும் பற்றிய அடிப்படை கல்வியை எதிர்கால நூலகர்களின் மனதில் விதைப்பதில் வெற்றி கண்டுள்ளார்களா என்பதை அவர்களால் உருவாக்கப்பட்டு வரும் புதிய நூலகர்களின் செயற்பாடுகளின் வழியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இலங்கையில் அரசாங்கம் சட்டபூர்வமாக ஆவண காப்பகத்தையோ சுவடிச்சாலையையோ மாகாண அரசின் பொறுப்பில் இயங்க விடாமல் மத்தியமயமாக்கி வைத்திருப்பதன் அரசியல் உள்நோக்கம் என்ன என்பதையும் நாம் உணர வேண்டியவர்களாகியுள்ளோம். இன்று வரை தமிழ் பிரதேசங்களில் 100 கணக்கான பொதுசன நிறுவனங்கள் தனிநபர்களின் கூட்டு முயற்சியினால் உருவாக்கப்பட்டு வெற்றிகரமாக ஒரு காலத்தில் இயங்கி கால ஓட்டத்தில் இயக்கமின்றி மறைந்து மறக்கப்பட்டுவிட்டன. அவற்றின் வரலாற்று ஆவணங்கள் இன்று எங்கே பாதுகாக்கப்பட்டு வருகின்றன? அரச நிறுவனங்களின் பெருமதிமிக்க வரலாற்று ஆவணங்கள் கொழும்பு சுவடிகள் காப்பகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருவது போல எமது உள்ளூர் நிறுவனங்களின் ஆண்டறிக்கைகள், வரலாற்று முக்கியத்துவமான கடிதங்கள் போன்ற வரலாற்று ஆவண சேர்க்கையினை தமிழ் பிரதேசங்களில் இயங்கி வரும் பல்கலைக்கழக நூலகத்தினதும் மாநகர பொது நூலகங்களினதும் சுவடி காப்பக பிரிவுகள் தேடி பாதுகாத்து வைத்திருக்க வேண்டுமல்லவா? செய்கின்றார்களா? தேடி பாருங்கள். இனியொரு நூலகம் அளிக்கப்பட்டால் கூட அந்நூலகத்தில் இருந்த ஆவணம் மின்வரடல் செய்து உலகின் எங்கோ ஒரு இடத்தில் பாதுகாக்கப்படுகின்றது என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற முனைப்புடன் இம்மிடையே இயங்கும் நூலகம் நிறுவனம் போன்ற இணையவழி நிறுவனங்களை நிதி தட்டுப்பாடின்றி தொடர்ந்து வேகமாக இயங்க வைக்க இம்மிடையே உள்ள தனவந்தர்கள் சிறிய அளவிலாவது நிதி உதவி வழங்க முன்வர வேண்டும். அதனால் அவர்களது ஆவணமாக்கல் பயணத்தை விரைவுபடுத்தலாம் என்பது வெளிப்படை. இதனை நாம் அனைவரும் செய்ய வேண்டுமென்றும் அது ஒவ்வொருவரினதும் தார்மீக பணி என்றும் நினைத்து பார்த்திருக்கின்றோமா? அது அடுத்தவரின் வேலை என்றல்லவா கடந்து சென்றிருக்கின்றோம். 2001 நான் யாழ்ப்பாண பொது நூலகம் ஓர் ஆவணம் என்ற நூலை தொகுத்திருந்த வேளை யாழ்ப்பாண நூலகம் புனரமைக்கப்பட்டிருக்கவில்லை. இழுபறிகளுடன் அதற்கான ஆயத்தங்களே மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்தன. இன்று அந்த நூலகம் எரிக்கப்படுவதற்கு முன்னர் இருந்த அரைகுறை நிலைமையை விடவும் 1950களில் அமரர் வி எம் நரசிம்மன் அவர்கள் யாழ் மாநகர சபைக்கு வழங்கிய வரைபடத்துக்கமைய முழுமையான கட்டட வேலைகள் பூர்த்தியாக்கப்பட்டு 250,000 அதிகமான நூல்களுடன் புதுப்பொலிவு பெற்று காணப்படுகின்றது. இன்றைய தலைமுறையினருக்கு அந்த நூலகம் சாம்பல் மேட்டில் இருந்து ஃபீனிக்ஸ் பறவையாக இள முயன்ற பழைய வலிமிகுந்த வரலாறு சொல்லப்படவில்லை. அழிப்பின் அடையாளமே தெரிந்து விடாமல் திட்டமிட்டு பூசி மெழுகப்பட்டே அவர்களுக்கு அந்த நூலகம் பின்னாளில் வழங்கப்பட்டிருப்பதும் தெரிய நியாயமில்லை. இந்நிலையில் நூலகத்தை எரித்தவர்களாலேயே புதிய வரலாறு எழுதப்பட்டு வருகின்றது என்ற செய்தி எமக்குள் எச்சரிக்கை மணியை எழுப்பியிருக்க வேண்டும். நூலக எரிப்பில் நேரடி பங்காளனாக இருந்த எட்வர்ட் குணவர்தன என்ற முன்னாள் டிஐஜி எழுதிய சுய வரலாற்று நூலான மெமரபிள் டிட்பிட்ஸ் இன்க்ளூடிங் த ஜஃப்னா லைப்ரரி ஃபயர் என்ற நூலில் தமிழீழ விடுதலை புலிகளே 1981 யாழ்ப்பாண நூலகத்தை தீயிட்டு கொளுத்தினார்கள் என்று புதிய வரலாற்றை எழுதுகின்றார். இனி எதிர்காலத்தில் இத்தகைய அபத்தங்களே எமது வரலாறாகும். நூலகத்தின் எரிப்பு இரு பக்கங்களை கொண்டது. எரித்தவர்கள் ஒரு பக்கம், எரியுண்டதை உணர்ந்தறிந்து பாதிக்கப்பட்டவர்கள் மறுபக்கம். பலரும் பார்க்கத்தக்கதாக நூலகம் எரிக்கப்படவில்லை என்பது வரலாற்று உண்மை.
அரச உயரதிகாரிகள் உள்ளிட்ட அரசியல்வாதிகளை அரச பாதுகாப்பு படைகள் கொலை வரி கொண்டு தேடி அலைந்து திரிந்த அன்றைய இரவிலும் மறுநாளிலும் செய்தி சேகரிக்கவோ பார்வையிடவோ எவரும் அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லை. இப்போதுதான் எரித்தவரின் சாட்சியங்கள் படிப்படியாக வெளிவருகின்றன. யாழ்ப்பாண நூலகத்துக்கு அருகில் தீயணைப்பு இயந்திரங்களையே கொண்டு செல்ல அங்கிருந்த வரி கொண்ட அரச படைகள் அனுமதிக்கவில்லை. நூலகம் எரிக்கப்பட்ட செய்தி அறிந்த மாநகர ஆணையாளர் சி வி கே சிவஞானம் துப்பாக்கி முனையில் திருப்பி அனுப்பப்பட்டார். யோகேஸ்வரன் தம்பதியினரை தேடிச் சென்ற படையினர் அவர்கள் மதிலால் பாய்ந்து மயிரிழையில் தப்பிச் சென்றதால் அவர்களது வீட்டை கொளுத்தினார்கள். அரசியல்வாதிகளை தேடி கட்சி அலுவலகத்துக்கு சென்ற அவர்களை அங்கு காண முடியாது போன ஏமாற்றத்தினால் கட்சி அலுவலகத்தையே தீ வைத்துக் கொளுத்தினார்கள். உள்ளூர் ஊரடங்கு நகரில் அமுல்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஜூன் முதலாம் தேதி காலையில் நூலக எரிப்பின் எச்சங்களை காண செல்ல அன்றோ மறுநாளோ பார்வையாளர்களை அனுமதித்திருக்கவில்லை. அனைத்தும் இருட்டின் உள்ளேயே சாட்சியமற்று மேடையேற்றப்பட்டுவிட்டது. இந்த செய்தியை மக்களுக்கு தெரிவித்திருக்க கூடுமென்றே அதனை தடுக்க முயற்சியாக ஈழநாடு பத்திரிகை காரியாலயமும் மறுநாள் எரித்தளிக்கப்பட்டது. மே மாதம் நள்ளிரவு அச்சிடப்பட்ட ஜூன் முதலாம் தேதிக்குரிய ஈழநாடு இதழ் யாழ் நகர் எரியூட்டப்பட்ட செய்தியை கூட மேலோட்டமாக கடைகள் எரிக்கப்பட்டன என்பதுடன் இச்செய்தி அச்சகத்துக்கு போகும் வரை யாழ் நகரில் பல கடைகள் தீக்கிரையாகிக் கொண்டிருக்கின்றன, தியேட்டர் ஒன்றும் தீக்கிரையாகியுள்ளது என்றே குறிப்பிட்டுள்ளது. அதன் பின்னர் ஜூன் 6ஆம் தேதிதான் பத்திரிகையின் அடுத்த இதழ் வெளிவந்துள்ளது. அதில் யாழ்ப்பாண நூலகம் எரியூட்டப்பட்டதாக ஒரு செய்தி கூட இருக்கவில்லை. செய்தி தணிக்கை பற்றிய முதற் பக்க குறிப்பே எமக்கு பத்திரிகையின் பக்கங்களில் சொல்லப்படாத செய்தியை சொல்லி வைத்திருந்தன. யாழ்ப்பாண நூலகம் எரியூட்டப்பட்டதை யாழ் சம்பத்திரிசியார் கல்லூரி மாடியில் தனது அறையிலிருந்து கண்ட தாவீது அடிகளார் அதனை தொலைபேசியினூடாக கொழும்பு நண்பர் ஒருவருடன் உரையாடிய போது வெளிப்படுத்தியிருக்கின்றார். அந்த உரையாடலே யாழ் நூலக எரிப்பு செய்தியினை கொழும்புக்கு எடுத்துச் சொன்னது. அவரது மரணமும் யாழ்ப்பாண எரியூட்டல் வரலாற்றுடன் சம்பந்தப்பட்டது. அவரின் மறைவு தொடர்பான கண்ணீர் அஞ்சலியில் 1981 ஜூன் 1 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவரது கல்லறை வாசகம் ஒன்றில் அது ஜூன் 2 என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை தனி நாயகம் எனும் தமிழ் நாயகம் என்ற தலைப்பில் அமுதன் அடிகளாரினால் தொகுக்கப்பட்டு சென்னை உலகத்தமிழர் பதிப்பகத்தால் வெளியிடப்பெற்ற நூலில் உள்ள புகைப்படம் ஒன்றின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிந்தது. தாவீது அடிகளார் மாரடைப்பால் ஜூன் 1ஆம் தேதி மரணமானார் என்ற ஒரு செய்தியே இன்றளவில் பரவலாக அறியப்பட்டு வந்துள்ளது. இதனை இன்றும் உயிருடன் வாழும் அமரர் தாவீது அடிகளாருடன் நெருங்கி பழகியவர்கள் தெளிவுபடுத்தாவிட்டால் யாழ்ப்பாண நூலகத்தின் எரிப்பு மே 31 இரவா ஜூன் 1ஆம் திகதி இரவா என்ற குழப்பம் நிலவுவது போலவே இவரது மரணத் திகதியும் வரலாற்றில் தெளிவற்றதாகிவிடும். வரலாற்றை முறையாக ஆவணப்படுத்துவதில் எமக்குள்ள அசமந்த போக்கு இத்தகைய குழப்பங்களுக்கு வித்திடுகின்றன. கட்டுரையாளர்கள் தெளிவான சிந்தனையுடனும் சமூக பொறுப்புணர்வுடனும் தமது படைப்பாக்கங்களை எதிர்காலத்தில் வெளியிட வேண்டும் என்பது வரலாற்று கடமையாகும். எமது பண்பாட்டு கலாசார படுகொலையின் திட்டமிட்டு அழிப்பினை நினைவு கூறுவதுடன் எமது பணி நிறைவடைந்து விட்டதாக கருதாமல் எமக்கானதொரு வரலாற்று ஆவண சேர்க்கையினை புகரிடத்து தமிழர்களின் உதவியுடன் இனவிரோதிகளினால் தேடி அளிக்க முடியாதபடி பாதுகாக்கும் வேலை திட்டம் ஒன்றை நாம் உடனடியாக தொடங்கப் போகின்றோமா? அன்றேல் அடுத்த ஆண்டு நினைவு கூறலை எதிர்பார்த்து மீண்டும் எமது மற்றைய வளமையான அத்தியாவசிய வேலைகளுக்குள் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு இதனையும் மௌனமாக கடந்து செல்லப் போகின்றோமா?